2018-19 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை எண் 38 பொதுத்துறை, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கனிவோடு துணிவும் கருணையோடு திறமையும் ஈரமுடன் வீரமும் இணைந்தே சிறந்த புண்ணியமானவர். அன்போடு பாய்ந்து வரும் கடைகோடி தொண்டர்களின் பாசத்திற்கும் உழைப்பிற்கும் பாலமாக இருந்து கண்ணுக்கு இமை போல கருத்துக்கு துணையாக கழக தொண்டர்களுக்கு காவல் தெய்வமாக நேற்றும் இன்றும் நாளும் நிற்பவர். காயங்களை தனதாக்கி மற்றவருக்கு மருந்தாகி பிறருக்கான வெயிலையும் தான் சுமந்து தமக்கான நிழலையும் பிறருக்கே தந்த தியாகத்தின் திருவுருவம். ஊர்வாழ தான் உழைத்து வேதனைகளையெல்லாம் தான் சுமந்து கிரீடங்கள் நமக்களித்த அன்பின் சிகரம். ஆற்றலின் வடிவம் தன்னையே நிலமாக்கி தாய்மையை களமாக்கி சோதனைகளில் ரணமாகி சாதனை சரித்திரம் படைத்து தழும்பாத நிறைகுடமாகி தங்க தாரகியாகி எங்கள் நெஞ்சங்களை ஈரமாக்கி வங்க கடலோரம் புரட்சி தலைவரின் புண்ணிய பூமியில் தமிழர்குல சாமியாகி எமை காத்து நிற்கும் இதயதெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 38 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 460,93,63,000, மூலதன கணக்கில் ரூபாய் 2,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 17,50,00,000 ஆகியவற்றிற்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கை எண் 1, மாநில சட்டமன்றம், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாநில சட்டமன்றம் பற்றிய மானிய கோரிக்கை எண் 1 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 84,20,07,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,000 ஆகியவற்றிற்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கை எண் 2, ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் மற்றும் அமைச்சரவை பற்றிய மானிய கோரிக்கை எண் 2 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 38,15,67,000 மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கை எண் 16, நிதித்துறை, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிதித்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 16 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 1,03,32,51,000 மூலதன கணக்கில் ரூபாய் 770,00,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 131,22,00,000 ஆகியவற்றிற்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கை எண் 26, வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 26 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 2,900,015,47,58,000 மூலதன கணக்கில் ரூபாய் 889,29,15,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,360,03,000 ஆகியவற்றிற்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கை எண் 36, திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை பற்றிய மானிய கோரிக்கையின் 36 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 218,28,49,000 மூலதன கணக்கில் ரூபாய் 174,25,40,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,000 ஆகியவற்றிற்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கை எண் 50, ஓய்வூதியங்கள் ஏனைய ஓய்வு கால நன்மைகளும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுக்கால நன்மைகளும் பற்றிய மானிய கோரிக்கை எண் 50 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 27,480,71,26,000 மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கை எண் 35, பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை, மாண்புமிகு மீன்வளம்
பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை பற்றிய மானிய கோரிக்கை 35 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 102,78,32,000, மூலதன கணக்கில் ரூபாய் 1,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 50,00,000 ஆகியவற்றுக்கு மேற்பட தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கைகள் மீது விவாதம். இன்று 8 மானிய கோரிக்கைகள் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மானிய உறுப்பினர்கள் 8 மானிய கோரிக்கைகள் மீதும் சேர்ந்தே பேசலாம். விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மானிய உறுப்பினர் கே என் நேர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருச்சி மாவட்டத்தினுடைய தேவைகளை பற்றி முதலில் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலே உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் இந்த ஆண்டு பாதாள சாலை திட்டம் 1, 2, 3 என்ற திட்டத்தை அங்கே அறிவித்து 2வது திட்டத்திற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. 2வது திட்டமும் அது இன்னும் பணி ஆரம்பிக்கப்படவில்லை. ஏற்கனவே திருச்சி மாநகரம் 60 வட்டங்களாக இருந்தது, இப்போது 65 வட்டங்களாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. 40 வட்டங்களுக்கு மேலாக இந்த பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் வராமல் இருக்கிறது. எனவே மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் அதிலே கணக்கிலே கொண்டு உடனடியாக அதை செய்துதர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, குறிப்பாக அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை பற்றி சொன்னார்கள், அதை பற்றி அவரும் குறிப்பிட்டார்கள். இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 என்று அதில் ஃபேஸ் 1 பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடிக்கப்பட்டு 3,790 இணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஃபேஸ் 2 வந்து 7 கிட்டத்தட்ட 65 வார்டுகள் வருகிறது. இடையில் 1-2 வார்டு விடுபட்டு 25 வார்டு மொத்தம் வருது. 25 வார்டு மொத்தத்தில் நம்ம 344 கோடிக்கு முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா 25-10-17 அனுமதி அளித்துள்ளபடி நம்ம 19-7-2010 டெண்டர் கூப்பிட்டுருக்கோம். அதே போல் ஃபேஸ் 3 பார்த்திங்கன்னா இன்றைக்கு 31, 32, 35, 36, 38, 42, 43, 45, 52, 53, 60, 63. அதே போல் இந்த 37, 39, 40, 41 இந்த 16 வார்டுகளுக்கும் நம்ம வந்து 27-7-2018 312 கோடிக்கு கூப்பிட்டுருக்குறோம், டெண்டர் கூப்பிட்டுருக்குறோம். இது வந்து இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் பார்த்து எந்த திட்டம் ஆரம்பித்தாலும் இதெல்லாம் நமக்கு 2015 அம்மா அவர்கள் புறத்திலே அம்மா இருக்கும்போது அனுமதி கொடுத்துருக்காங்க. நம்ம எடுக்க அமிர்த போன்ற திட்டங்கள் எடுக்கிறதுக்கு மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து எடுக்கக்கூடிய திட்டங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த திட்டங்கள் 9 வருஷம், 10 வருஷம், 7 வருஷம் இந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த பாதாள சாக்கடை திட்டம் வருது. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் குறிப்பாக எந்த மாநிலம் இல்லாதவர்களுக்கு இந்த பாதாள சாக்கடை திட்டம் இந்த பணியில் அமைக்கும் போது இந்த வீட்டு இணைப்பு பணியும் அப்படியே கொடுத்து விட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஒவ்வொரு வீடாக எடுத்து ரோடு கட் பண்ணி அவங்க பணம் கட்ட போட்டிருப்போம். இது ஒட்டுக்கோ அப்படியே இப்போ செஞ்ச நம்மளே செஞ்சிடறோம். ஆகவே அந்த இந்த சாலையும் ஒட்டுக்க அமைச்சிடலாம். அப்பப்போ கட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. ஆகவே இந்த பணிகள் வேகமாக முடிக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவெறும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 2 முறை, 4 முறை இதுவரை நம்முடைய முதலமைச்சரோட நேரடியாக சொல்லி முதலமைச்சர் அவர்களும் பதில் அளித்துள்ளார். உங்களுடைய ஆட்சியில் அந்த சர்வீஸ் ரோடு போடவில்லை, அதனால் இப்போது நிலம் கையகப்படுத்துவதிலே அதிகமான பணம் செலவு வருது. அதை ஏற்கனவே நீதிமன்றத்தில் எல்லாம் இருக்கிறது, அதை எல்லாம் முடித்து தான் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள், பதில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சர்வீஸ் சாலை போடுவதற்கு உள்ளாக அது வருவதற்குள்ளாக பிஹெச்இஎல் நிறுவனத்திலிருந்து நேரடியாக புதுக்கோட்டை சாலையை இணைப்பதும் அதே போல் வேங்கூர் வழியாக காவிரி பாலத்தை இணைப்பதும் என்று ஒரு எஸ்டிமேட் போட்டு அதற்காக பணமெல்லாம் சாங்ஷன் ஆகி அந்த ஒரு சாலை போடப்பட்டு விட்டது. இன்னொரு சாலை அதை போட திருவெறும்பூர்லேருந்து வேங்கூர் வழியாக காவிரி பாலம் போகுமானால் இந்த சர்வீஸ் சாலையை கூட நீங்கள் மெதுவாக கூட செய்து தரலாம், அதை செய்து தர வேண்டும். சர்வீஸ் சாலை மிக முக்கியம் என்பதை அந்த நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர்களே, நான் இது குறித்து ஏற்கனவே விளக்கமான பதிலை தந்திருக்கின்றேன். எனவே அந்த சர்வீஸ் சாலை அமைக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற கடை உரிமையாளர்கள், நில உரிமையாளர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று தடையாணை பெற்றிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சேவைச்சாலை அமைவதற்கான தேவையான பணத்தையும் நம்முடைய அரசு, மாநில அரசு 84.50 கோடி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மத்திய அரசு அந்த சாலை அமைப்பதற்கு 60 மீட்டர் அகலம் வேண்டும் என்று ஜியோ வழங்கிவிட்டார்கள். நம்ம 45 மீட்டரே போதும் என்று நம்ம குறிப்பிட்டாலும் கூட அவர்கள் 60 மீட்டர் அகலம் வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். சர்வீஸ் சாலை அமைப்பதற்கு 7.5 மீட்டர் கையகப்படுத்தினால் போதும் என்று நாம் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். அதை நான் மத்திய தரவழி போக்குவரத்து அமைச்சரை 2 முறை சந்தித்து இதை பற்றி வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கின்றேன். அங்கே மாண்புமிகு உறுப்பினர் அன்பு பொய்யாமொழி அவர்கள் சொல்கின்ற பொழுது கூட கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டவர்கள் அந்த விபத்திலே இறந்திருக்கின்ற செய்தியெல்லாம் சொன்னார்கள். இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த பகுதியிலே
சர்வீஸ் சாலை அமைப்பதற்குண்டான நடவடிக்கை அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. இருந்தாலும் அங்கே இருக்கின்ற நில உரிமையாளர்கள் கிட்டத்தட்ட 132 பேர் நீதிமன்றத்திலே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கு தொடர்ந்து தடையாணை பெற்றிருக்கின்றார்கள். அதையெல்லாம் தடையாணை நீக்குவதற்கு அரசுடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பதை தங்கள் வாயிலாக மான் உறுப்பு தெரிவித்துக் கொண்டேன். மான் பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் ஏற்கனவே அரசு பணியாளர்கள் என்பது 5.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் காலி பணியிடங்களாக உள்ள நிலையிலும், மேலும் பல்வேறு துறைகளில் தேவைக்கு குறைவாக பணியிடங்கள் உள்ள நிலையிலும், இந்த அரசானது ஓய்வு பெற்ற IAS அலுவலரின் தலைமையில் தேவைக்கு அதிகமாக உள்ள பணியிடங்களை முறைப்படுத்துவதற்கு ஒரு சீராய்வு குழு அமைத்துள்ளது. இது தேவையற்றது. இந்த சீராய்வு குழுவை தடுத்து நிறுத்த வேண்டுமென தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டமைப்பு வலியுறுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். 1/4/2003 பிறகு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக பழைய ஓய்வூதிய திட்டமே நடைமுறைப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர், சுமார் 5 லட்சம் காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் ஆட்குறைப்புக்காக அரசாணை 86 கீழ் அமைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் கமிட்டியை ரத்து செய்யுமாறு வலியுறுத்தும் பணியாளர் சங்கங்கள் கோரிக்கை குறித்து அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க கேட்டிருக்கின்றீர்கள். பொதுவாக ஊதிய பரிந்துரை குழு மற்றவர்களுக்கிடையே தேவையில்லாத பணியிடங்கள் கண்டறிந்து அவற்றை நீக்குமாறு பரிந்துரைத்தது. அதன்படி ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு ஆதிசேஷன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டு 6 மாதத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதே போன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களில் காலி பணியிடங்களில் பணியாளர்கள் தெரிவு செய்யும் அமைப்புகளான ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், சீருடை பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வு வாரியம், தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம், வேலை வாய்ப்புகள் ஆகியவை மூலமாக பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு காலி பணியிடங்கள் விரைவாக தொடர்ந்து பணியமர்த்தப்பட்டு வருகின்றனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம், அதாவது கிட்டத்தட்ட பணியமர்த்தப்பட்டவர்கள் விவரம் 2011 முதல் 2017 வரை, அதாவது கிட்டத்தட்ட 67,529 பேர். ஆசிரியர் தேர்வு வாரியம் 42,852. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக 14,761. சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக 32,997. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் 77,696. ஆக 2011 முதல் மே 2017 வரை இந்த காலகட்டத்தில் 235,835 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் 235,835 போஸ்டிங் வந்து போட்டிருக்கோம். ஒன்று, ரெண்டாவது, இந்த பழைய ஓய்வு திட்டத்திலேருந்து புதிய ஓய்வு திட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றணும்னு கேட்டிருக்கீங்க. அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்லேருந்து நியூ பென்ஷன் ஸ்கீம் வரணுன்ட்டுன்னு, இது வந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற IAS அதிகாரி திரு ஸ்ரீதர் தலைமையில் வந்து ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு அந்த அறிக்கை அளிக்கின்ற அடிப்படையிலே அதன் மீது வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்கும். அதாவது அப்புறம் வந்து ஒரு நபர் கமிட்டியை பற்றி நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அந்த கமிட்டியை பற்றி முழுமையளவுக்கு வந்து இப்போ வந்து கோர்ட்டில், அதாவது ஒன் யூனிட் பற்றி நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. அது வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குது, கோர்ட்டில் வந்து முடிவு பொறுத்து அரசு நடவடிக்கை எடுக்கும். தமிழ்நாடு 2012-13 2018-19 வரை பெற்ற கடன் செலுத்திய வட்டி பற்றாக்குறை 200% மேல் வளர்ச்சி கொண்டுள்ளதை தவிர, மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இந்த கடன் பற்றிய விவரங்களையும் நிதி பற்றாக்குறை எப்படி ஏற்பட்டது என்ற விளக்கத்தையும் வருவாய் பற்றாக்குறை எப்படியெல்லாம் அங்கு மொத்தம் சேர்ந்தது என்பது பற்றியும் வட்டி செலுத்துதல் குறித்தும் ஏற்கனவே இந்த அவையில் பலமுறை விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர்கள் இப்பொழுது மீண்டும் அதை கிளப்புவதால் நான் சில விளக்கங்களை இந்த மாமன்றத்திற்கு தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாகவே உலக அளவில் பல்வேறு நாடுகளும் மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஆண்டுதோறும் கடன் பெறுவதும் பெறப்பட்ட கடனை அரசு பணிகளுக்கு பயன்படுத்துவதும் நடைமுறையில் உள்ள வழக்கம்தான். 2015-16 இறுதியில் தமிழ்நாடு அரசினுடைய மொத்த நிலுவைக் கடன் 2.11 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது. இது 2016-17 இறுதியில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக கடன் 22,815 கோடி ரூபாயை அரசு ஏற்றுக்கொண்டதின் விளைவாக மொத்த நிலுவைக் கடன் அளவு 2.71 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்தது. 2017-18 திருத்த மதிப்பீடுகளின்படி இந்த நடப்பாண்டு இறுதியில் நிலுவைக் கடன் 3.12 லட்சம் கோடி ரூபாயாகவும் 2018-19 இறுதியில் 3.56 லட்சம் கோடி ரூபாயாகவும் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் நிலுவைக் கடனை மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நமது மாநிலத்தினுடைய கடனை பற்றி நன்கு அறிய முடியும். 2018-19 இறுதியில் மேற்கு வங்காளத்தினுடைய கடன் 3.94 லட்சம் கோடி ரூபாயாகவும் உத்தரப்பிரதேசனுடைய கடன் 4.43 லட்சம் கோடி ரூபாயாகவும் மகாராஷ்டிராவின் கடன் 4.61 லட்சம் கோடி ரூபாயாகவும்
தமிழ்நாட்டின் கடன் 3.56 லட்சம் கோடி ரூபாய் இருக்கும் என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆண்டுதோறும் கடன் பெறுவதில் நிகர கடன் அளவு உயர்ந்து வந்தாலும் பொருளாதார உற்பத்தி மதிப்பும் உயர்ந்து வருவதால் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் கடன் அளவின் விகிதாச்சாரமே கடன் அளவை சரியாக குறிப்பிடும் அளவுகோலாகும். ஏனெனில் ஆண்டுதோறும் பொருளாதார உற்பத்தி மதிப்பு உயர்ந்து வரும் நிலையில் கடனை திரும்ப செலுத்துவதற்கான அரசின் திறனும் அதிகரித்த வண்ணம் இருக்கும். எனவேதான் மத்திய நிதிக்குழு கடனை பொறுத்தவரை மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 25% இருக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை வகுத்து தந்துள்ளது. இந்த விகிதாச்சாரம் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் 2015-16 ஆண்டில் 17.41% 2016-17 ஆண்டில் 20.27% 2017-18 ஆண்டு திருத்த மதிப்பீடுகளில் 21.58% 2018-19 ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 22.29% இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசும் பிற மாநில அரசுகளும் பொதுக்கடன் பெற்றுத்தான் மூலதன செலவினங்கள் உட்பட பிற செலவினங்களை மேற்கொள்கின்றன. உதாரணமாக மத்திய அரசின் 2018-19 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 2018-19 ஆண்டு இறுதியில் மொத்த நிலுவை கடன் 89.58 லட்சம் கோடி ரூபாயாக, அதாவது நாட்டின் மொத்த உற்பத்தி மதிப்பில் 48.80% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மொத்த கடன் நிலுவைக்கும் மொத்த மாநில உற்பத்தி மதிப்பிற்குமான விகிதாச்சாரம் 2018-19 ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளின்படி ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரையில் 24.09% மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரையில் 26.34% கேரளத்தை பொறுத்தவரையில் 30.70% உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் 29.78% மேற்கு வங்கத்தை பொறுத்தவரையில் 37.63% தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2017-18 ஆண்டு திருத்த மதிப்பீடுகளின்படி 21.58% 2018-19 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின்படி 22.29% கணக்கிடப்பட்டுள்ளது. 2016-17 ஆண்டில் நிகர கடன் அளவு 20.27% அளவிற்குள் உயர்ந்ததற்கு முக்கிய காரணம் உதய் திட்டம்தான். உதய் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்தின் கடனாக 22.815 கோடி ரூபாயை அரசு ஏற்றுக்கொண்டதன் விளைவாக அந்த ஆண்டில் மட்டும் 60.298.09 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் பெறப்பட்டது. இதில் 37.483 கோடி ரூபாய் மூலதன திட்டங்களுக்காகவும் பிற மக்கள் நல திட்ட செலவினங்களுக்காகவும் பயன்படுத்தப்பட்டது. மீதமுள்ள 22.815 கோடி ரூபாய் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்திற்கும் கடனாக வழங்கப்பட்டது. 2017-18 ஆண்டு திருத்த மதிப்பீடுகளிலும் 2018-19 ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளிலும் மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் கடனின் விகிதாச்சாரம் அதிகரித்து வருவதற்கான முக்கிய காரணம் ஊதிய திருத்தங்களால் சம்பளங்கள் மற்றும் ஓய்வூதிய பலன்களில் ஏற்பட்ட பெருமளவு உயர்வுதான். இந்த செலவினங்களில் ஏற்பட்ட உயர்வை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வருவாய் வரவினங்களில் உயர்வு இல்லை. அதனால் கடன் அளவு இவ்விரு ஆண்டுகளிலும் அதிகரித்துள்ளது. மேலும் வருவாய் வரவுகளில் குறிப்பாக மதுபான கடைகளிலிருந்து கிடைக்கப்பெறும் வணிக வரிகளிலும் ஆயத்தீர்வுகளிலும் வளர்ச்சி விகிதம் கணிக்கப்பட்ட அளவிற்கு இல்லாததால் கடன் சுமை அதிகரித்துள்ளது. பொதுவாக மற்ற மாநிலங்களிலும் ஊதிய திருத்தங்களால் நிதி பற்றாக்குறை அதிகரித்துள்ளது. மேலும் பொருளாதார சூழ்நிலையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு வரும் நிலையில் வருவாய் வரவினங்களில் வளர்ச்சி விகிதங்களை அதிகரித்து பெறப்படும் கடன் அளவு எதிர்காலத்தில் குறைய வாய்ப்புள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் நிதி பற்றாக்குறையும் நிலுவை கடனும் ரூபாய் மதிப்பின் அளவில் அதிகரித்தாலும் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் நிதி பற்றாக்குறை விதமும் நிலுவை கடன் விதமும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதையும் வட்டிக்கான கடனுக்குரிய வட்டியும் நாம் செலுத்துவதற்குரிய தகுதியை நிலையையும் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதையும் இதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று தெரிவித்து அந்த கடன் மற்றும் நிதி பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை என்னுடைய பதில் வரியை விளக்கமாக சொல்லியிருந்தே தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் திரு ப சத்யநாராயணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மாநிலத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வீடுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதே என் நோக்காகும் என்றார் இதய தெய்வம் நம் அம்மா அவர்கள். அம்மாவின் இருவிழிகளாக திகழும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் பல மாற்றங்கள் செய்து புதிய திட்டங்களை உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு வசதி வாரியத் துறையின் மூலமும்
மற்றும் குடிசை மாற்று வாரி துறையின் மூலமும் பல திட்டங்களை இந்த மாவட்டத்தில் சிறப்பான மானிய கோரிக்கையாக தற்போது நிறைவேற்ற இருக்கும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அண்ணன் அவர்கள் டி நகர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரியத்தில் 40 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட டி நகர் காமராஜ் காலனி, கோடம்பாக்கம் பூபதி நகர், புதூர் அசோக் நகர், மேற்கு மாமலம் பிருந்தாவன் நகர் குடியிருப்பு, ஒட்டகப்பாளையம் குடியிருப்பு மற்றும் ஆர்த்தினி காவல் நிலைய திட்டப்பகுதி ஆகிய மிகவும் பழுது அடைந்துள்ளது என மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தமைக்கு மாண்புமிகு அண்ணன் அவர்கள் உடனடியாக அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பித்து அதிகாரிகளால் ஜனவரி மாதம் ஆய்வு மேற்கொண்டு தற்போது ஆர்த்தினி காவல் நிலைய திட்டப்பகுதியில் உள்ள பழுதடைந்த குடிசைகளை இடித்துவிட்டு ஏற்கனவே 230 சதுரடி கொண்ட வீட்டை விட தற்போது 430 சதுரடி அளவுள்ள 100 புதிய வீடுகளுடன் அடுக்கமாடி கட்டிடம் மின்தூக்கு வசதியுடன் ஏற்கனவே வசித்து வந்த பொதுமக்களுக்கு 13.5 கோடி செலவில் கட்டிடம் கட்ட வழங்கப்பட உள்ளது எமது மாண்புமிகு அம்மாவின் அரசு. இதேபோல் மற்ற குடியிருப்பு பகுதியில் வசிப்போரிடம் அம்மாவின் அரசின் திட்டத்தை எடுத்துரைத்து வருகிறேன். இவர்கள் காலி செய்த இடத்தை கொடுத்தால் ஆர்த்தினி காவல் நிலைய திட்டத்தைப் போல புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மற்றும் உலக வங்கி திட்டத்தின் கீழ் தவண முறையில் வீட்டு மனைகள் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இப்பகுதி பொதுமக்கள் மிகவும் ஏழை எளிய வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என்பதால் இவர்கள் கடன் தொகையை திருப்பி செலுத்த இயலாத நிலையில் உள்ளார்கள். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் கருணை உள்ளத்தோடு எனது கோரிக்கையை பரிசீலித்து இப்பகுதி பொதுமக்களின் கடனை தள்ளுபடி செய்து 300 குடும்பங்களுக்கு கிரை பத்திரம் மற்றும் பட்டா வழங்க வேண்டி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு மாற்றுத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணார் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சென்னையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவும் மற்றும் குடியரசு தின விழாவில் பங்கு கொள்ளும் வகையில் அவர்களுக்கு அழைப்பிதழ் மற்றும் உரிய வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டுமென தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது கோரிக்கைகள் அனைத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் நிறைவேற்றி கொடுப்பீர்கள் என்று நம்பிக்கையோடு எனது தொகுதி மக்களின் சார்பாக நன்றியினை சமர்த்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவை மாற்றத்தலைவர் அண்ணன் அவர்களே, மாண்புமிகு டி நகர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், தங்களுடைய தொகுதியில் இருக்கின்ற குடிசை பகுதிகளிலெல்லாம் இங்கே கணக்கிட்டு ஒன்றொன்றாக சொல்கிறார்கள். நகர்ப்புறங்களில் இருக்கின்ற குடிசை பகுதிகளற்ற நகரங்களாக மாற்ற வேண்டும் என்றால் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவம்மா அவர்கள் 2023 என்ற தொலைநோக்கு திட்டத்தை அறிவித்து அந்த பணி இப்பொழுது விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே சத்யா அவர்கள் எந்தெந்த பகுதியில் குடிசை பகுதியில் நகரப்பகுதியில் உள்ளடக்கி இருக்கின்ற பகுதியிலே அவர்கள் பட்டியலிட்டு தருவாரானால் அதற்குரிய ஆய்வுகள் செய்யப்பட்டு பணிகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கிறேன். அதுபோல் அந்த பத்திரங்கள் திருப்பி கொடுப்பதை பற்றியும் கடன் தள்ளுபடியை பற்றியும் சொன்னார்கள். இவைகளெல்லாம் அரசினுடைய முடிவுக்கு ஆய்வுக்கு எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் சட்டப்பேரவைகள் சென்னையில் நடைபெறுகின்ற குடியரசு மற்றும் சுதந்திர தின விழாவில் பங்கேற்பதற்காக வசூல் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு உறுப்பினர் சத்யா அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கை அரசு நிறைவேற்றப்படும். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தின விழாவிலே கலந்து கொள்வதற்கு அவர்களுக்கு அழைப்புகள் அனுப்பப்பட்டு அவள் சொந்த ஊரிலிருந்து சென்னை வருவதற்கும் சென்னையிலிருந்து மீண்டும் சொந்த ஊர் திரும்புவதற்கும் குளிரூட்டப்பட்ட 2வது வகுப்பு ரயில் பெட்டி பயணம் செய்வதற்கு வசதி செய்து கொடுப்பதுடன் குடியரசு மற்றும் சுதந்திர தின விழாவிலே கலந்து கொண்டு அந்த காலகட்டத்திலே தங்குவதற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் கட்டணமில்லாமல் தங்குவதற்கும் அரசு ஏற்பாடு செய்து கொடுக்கும்படி தங்கள் வாயிலாக மாண்புமிகு தெரிவித்துள்ளார். மாண்புமிகு உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள், மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர் அவர்களே, ஆளுக்கு ஒரு வீடு கட்டும் என்று புரட்சித் தலைவர் பாடிய வரிகளுக்கு உயிர் கொடுத்து சொந்த வீடு வேண்டும் என்று கனவு காணும் தமிழக மக்களின் ஆசை கனவுகளை ஈடேற்றி அனைவருக்கும் வீடு என்னும் குறிக்கோளை நிறைவேற்றிட
மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தொலைநோக்கு திட்டம் 2023 ஆவணத்தில் தமிழக மக்கள் அனைவருக்கும் வீடு வசதி அளிப்பதையும் தமிழ்நாட்டை குடிசை பகுதியில் அற்ற மாநிலம் ஆக்குவதையும் தமது லட்சியமாக நோக்கமாக பிரகடனப்படுத்தினார்கள். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மா அவர்களின் இந்த உரிய எண்ணத்திற்கு செயல்படியும் கொடுத்திட்ட வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் வாயிலாக பல்வேறு சீர்திருத்தங்களையும் கட்டுமான தொழில் செய்திட எளிதாக்கும் நடவடிக்கைகளையும் மாண்புமிகு அம்மாவை அரசு செயல்படுத்தி வருகிறது. அனைத்து மாநிலங்களையும் ஒப்பிடும்போது வீடு இல்லாமல் இருப்பவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவான சதவீதத்தில் இருப்பது மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சி நடைபெறும் தமிழ்நாட்டில்தான் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான ஓய்வூதியம் 11 ரூபாயிலிருந்து ரூபாய் 12,000 அவர்களின் வாரிசாரர்களுக்கு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் 5,500 இருந்து 6,000 உயர்த்தி வழங்கியவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். விடுதலை போராட்டத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அவர்களின் வாரிசாரர்களுக்கு சிறப்பு ஓய்வூதியத்தை 6,000 உயர்த்தி வழங்கியவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். பணியில் இருக்கும்போது இறக்கும் அரசு பணியாளர்களுக்கு குடும்ப நல பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் முன்பணத்தை ரூபாய் 5,000 இருந்து 25,000 உயர்த்தி வழங்கிய கருணை தாய் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். பொது சேவைகளை மக்களின் இல்லங்களுக்கே கொண்டு சேர்க்கும் அம்மா திட்டமும் மக்களின் குறைகளை 24 மணி நேரம் தீர்க்கவல்ல அம்மா அழைப்பு மையமும் அனைத்து மக்களாலும் வெகுவாக பாராட்ட புகழ்பாடுகிறது. மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர்களே, மாண்புமிகு அம்மா அவர்கள் வழியில் நல்லாட்சியில்தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு அணைத்தால் ஒவ்வொரு ஆண்டும் போட்டித் தேர்வுக்கான நேரடி தேர்வு திட்டம் கொண்டு அட்டவணை ஆண்டின் தொடக்கத்திலேயே வெளியிடப்படும் வெளிப்படையான திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது இந்திய திருநாட்டிற்கே வழிகாட்டும் திட்டமாகும். அனைத்து தேர்வுகளும் எளிதாக இளையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் முறை 5 ஆண்டு செல்லத்தக்க வகையில் ஒருமுறை பதிவு செய்த வசதி, மாற்றுத்திறனாளிகள் தரைத்தளத்திலே தேர்வு எழுத வசதி, தேர்வு முடிந்தவுடன் விடைகள் உடனடியாக இணையதளத்தில் வெளியீடு, பணியிடங்களுக்கு கலந்தாய்வு என தேர்வாணைய வரலாற்றில் ஒரு புதிய சாதனையை படைத்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர்களே, நாகப்பட்டினத்திற்கு மயிலாடுதுறைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்கால் மாவட்டம் அமைந்துள்ளதால் பொதுமக்கள் பல தடைகளை கடந்தும் நீண்ட தூரம் பயணம் செய்யும்போதும் மாவட்ட தலைநகரமான நாகப்பட்டினம் செல்ல முடியாமல் உள்ளதால் மிகுந்த சிரமமும் கால விவரமும் ஏற்படுது. எனவே பொதுமக்கள் நலன் கருதி சீர்காழி, மயிலாடுதுறை மற்றும் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி மயிலாடுதுறையை ஒரு தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் ஒன்றை உருவாக்கி தருமாறு எங்களது மாவட்ட அமைச்சர் அண்ணன் அவர்கள் சார்பாகவும் சிறுகாழி மற்றும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் எனது தொகுதி மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். மயிலாடுதுறை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதிய பேருந்து நிலையம் இது கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக பிரச்சனையாக உள்ளது. இங்கு முன்னால் துவங்கப்பட்ட பேருந்து நிலையம் சுமார் 3 ஏக்கர் நிலத்தில் மட்டுமே உள்ளது. இப்போது 13 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு உள்ளது. இங்கு கட்டுவதற்கு தேவையான 41.60 கோடியை நிதியினை இந்த நிதியாண்டிலேயே முழு மானியமாக வழங்கி வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மயிலாடுதுறை வளர்ந்து வரும் நகரமாகும். இந்நகரத்தில் போக்குவரத்து நிலையத்தின் காரணமாக அடிக்கடி சாலை விபத்துகள் ஏற்படுகின்றன. எனவே மயிலாடுதுறை நகரில் போக்குவரத்து நிலையத்தை குறைக்க புறவழிச்சாலை அமைக்க நில கையமைத்து பணியை தொடங்கி வைத்து விரைவில் முடிக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் ரயில்வே கேட் கடவையன் 228 மாப்படை என்னும் இடத்தில் மற்றும் ரயில்வே கேட் எண் 229 நீடு என்ற இடத்திலும் 2 ரயில்வே கேட் உயர்மட்ட பாலங்கள் அமைத்து தருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டத்தின் மையப்பகுதியான மயிலாடுதுறையில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியை அமைத்து தருமாறு வேண்டுகிறேன். மயிலாடுதுறை தலைஞாயிறு நடுப்பு செய்ப்புலவர் KR ராமசாமி கூட்டு சக்கரவாலையினை மீண்டும் செயல்பாட்டில் கொண்டு வருவதற்கும் தேவையான நிதியினை இந்த நிதியாண்டிலேயே ஒதுக்கீடு செய்து தருமாறும் மயிலாடுதுறை, சீர்காழி மற்றும் பூம்புகார் தொகுதி மக்களின் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து மாண்புமிகு உறுப்பினர் சா பாண்டி அவர்கள். மாண்புமிகு பேரவையின் மாற்றுத் தலைவர் அவர்களே, எனது தொகுதி ராமநாதபுரம் மாவட்டத்திலே முதலத்தூர், கடலாடி, சாயல்குடி என்ற பகுதிகள் பேரூராட்சியாக அளவுக்கு பெரிய நகரங்களாக இருக்கின்றன. இதில் முதலத்தூரில் மகளிர் காவல் நிலையம் ஒன்று அமைத்து தந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதேபோல் கடலாடி சாயலுடையை சேர்ந்தவர்களும் 30 கிலோமீட்டர் தூரம் உள்ள கமுதி செல்ல வேண்டும். எனவே அருகில் முதலத்தூர் மகளிர் காவல் நிலையம் அமைக்க வேண்டும். முதலத்தூரில் போக்குவரத்து காவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும். எனது முதலத்தூர் தொகுதியில் கடலாடி ஒன்றியம் மூக்கையூர் குதிரைமொழி கிராமத்தில்
முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களால் 110 விதியின் கீழ் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்படாமல் உள்ளது. அதனை விரைந்து ஆரம்பித்து பொதுமக்களுக்கு தங்குதடையின்றி குடிநீர் கிடைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய தொகுதியில் பெரும்பாலும் பள்ளிக்கூடங்கள் புறம் கட்டிடங்கள் இடிந்த நிலையில் இருக்கின்றது. நான் பல இடங்களுக்கு சென்று பார்க்கும் பொழுது அந்த கட்டிடத்தை விட்டு மரத்தடியில் உட்கார்ந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினால் கண்டிப்பாக இந்த பள்ளிக்கூடங்களை சீரமைத்து புதிய கட்டிடங்களை கட்டி கொடுத்து அதற்காக நிதிகளை ஒதுக்கி நிச்சயமாக இந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. கண்டிப்பாக செய்ய வேண்டும், அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், சில பள்ளிகள் கூரைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று இங்கே குறிப்பிட்டார்கள். ஒரு வார காலத்திற்குள்ளே நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் நிர்வாக பொறியாளர்களை அங்கே அனுப்பி எந்தெந்த பள்ளிகள் உங்கள் முதல்ல உங்களுடைய தொகுதியில் இருக்கிறதோ அனைத்தும் ஆய்வு செய்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நிதியிலே அங்கே தொடக்க பள்ளிகள் இருக்குமேனால் உடனடியாக அதை பராமரிப்பதற்கும் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப் பள்ளிகளாக இருக்குமேனால் நபார்டு திட்டத்தில் இந்த ஆண்டு இணைத்து மிக விரைவிலே அந்த பணிகள் அனைத்தும் நடைபெறும். உடனடியாக என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டமைக்கு என்னுடைய நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே சட்டமன்ற உறுப்பினர் ஆனால்தான் அமைச்சராக ஆக முடியும். அதே போல் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர் தான். ஆனால் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன மரியாதைகள் இருக்கின்றது என்பதை வெளியில் சென்று பார்க்கும் பொழுது சற்று வருத்தமாகவே இருக்கின்றது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு உறுப்பினருக்குரிய மரியாதையை தர வேண்டுகின்ற கருத்தை இங்கே பதிய வைத்திருக்கிறார். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எந்த பகுதிக்கு தன்னுடைய அலுவல் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவல் காரணமாக செல்லப்படுவதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அவர் தகவல் சொல்லி நீங்கள் சென்றீர்கள் என்றால் அதற்குரிய அலுவலர்கள் அவர்கள் அனுப்பி வைப்பதற்கு வசதியாக இருக்கும். எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தகவல் சொல்லி நீங்கள் உங்களுடைய பகுதிகளுக்கோ அல்லது வேறு பகுதிகளுக்கோ செல்வதற்கு முன்னால் தகவல் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது சட்டமன்ற உறுப்பினர் நிதி 2,50,00,000 ரூபாய். அதிலே நாம் அந்த நிதியை பயன்படுத்துவது 1 கோடி என்றும் 1,50,00,000 வேறு விதமாக அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றார்கள். பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர் நிதி 2.5 கோடி என்பதை முடிந்தவரை 5 கோடியாக மாற்றி கொடுங்கள். பேரவை துணைத் தலைவர்களே, டைட் ஃபண்டு அன்டைடு ஃபண்டுன்னு சொல்லி ஒதுக்கி கொடுக்குறாங்க. அது வந்து உங்கள் தொகுதிக்குள்ளே நீங்கள் பரிந்துரை நீங்கள் சிபாரிசு செய்கிற விலைக்குத்தான் அது வந்து கொடுக்குறோம். ஆமாம், உங்கள் தொகுதிக்குள்ளே நீங்கள் வேறு அந்த கவர்மெண்ட் எடுத்து கவர்மெண்ட் வேறு தொகுதிக்கோ இல்லாட்டி அவங்க இஷ்டப்பட்ட வேலைகளுக்கோ மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுக்கறதில்ல. அந்த அதாவது குடிநீர் திட்டம் என்று சொன்னால் அந்த குடிநீர் திட்டத்தில் உங்கள் தொகுதிக்குள்ளே இருக்கிறதுக்கு 50-60,00,000 ரூபா ஏதோ ஒரு சீலிங் வச்சுருக்கிறாங்க. வறட்சி இருந்தனால போனவட்டம் அந்த பிறகு செய்ய வேண்டிய இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நிதியிலிருந்து செய்ய வேண்டும் என்றது. இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையினை மாண்புமிகு முதலமைச்சரோடும் கலந்து பேசி உரிய முடிவு எடுக்கப்படும். மாண்புமிகு பேரவையினுடைய துணைத் தலைவர் அவர்களே, வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, நீதித்துறை, திட்டம் மற்றும் பொதுத்துறை, வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை, மாநில சட்டமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, ஓய்வூதியங்கள், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் மானிய கோரிக்கையின் மீது நடக்கும் விவாதத்தில் பங்கேற்று பேசுவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பிற்காக மாண்புமிகு முதல்வர் எடப்பாடியார் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்களுக்கும், பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும், அரசு கொறடா அவர்களுக்கும் நன்றி கூறி என் உரையை தொடங்குகிறேன். மலைகளின் அரசியான ஊட்டி பிரதேசத்தின் குன்னூர் மலைவாசத்து தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பேரவைக்கு வந்துள்ள நான் இந்த மக்களின் முக்கிய கோரிக்கை சிலவற்றை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவையினுடைய துணைத் தலைவர் அவர்களே, நீலகிரி வாழ் ஆதிக்குடி படுகர் சமுதாயத்தின் கோரிக்கையை ஏற்று சமூக நீதி கிடைத்திட மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து பழங்குடியினர் பட்டியலில் இடம்பெற பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீலகிரி மக்களின் நீண்ட கால கோரிக்கையான பச்சை தேயிலையின் நிரந்தர விலை பெறுவதற்கு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமான கவனத்திற்கு, இன்றைக்கு தரமான தேயிலை தூள் சிடி சிரகம் 1 கிலோவிற்கு 130 முதல் 150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆனால் சில்லறை வியாபாரத்தில் அதே தேயிலை தூள் 300 முதல் 400 ரூபாய் விற்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அனைத்து தேயிலை தொழிற்ச சிறு குறு விவசாயிகளுக்கு ரூபாய் இரண்டு வீதம் மானிய தொகை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர்களிடத்தில் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். குன்னூர் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள தீயணைப்பு நிலையத்தை அவ்விடத்திலிருந்து மாற்றி
பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த முத்தான திட்டங்களில் ஒன்றான குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் மற்றும் குடிநீர் குழாய்களை சீரமைக்கும் பணிக்காக ₹4.5 கோடி நிதியினை ஒதுக்கி தந்தமைக்கு அன்புக்குரிய குன்னூர் நகர வாழ் மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் அப்படி விரைவில் நடைமுறைப்படுத்திட உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக மக்களின் இதய தெய்வம் மாண்புமிகு அம்மாவினுடைய சீரிய திட்டங்களின் மகத்தான திட்டமான கோத்தகிரி அலக்கரை கூட்டு குடிநீர் மற்றும் எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டங்களை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மிக கூடிய விரைவிலே முடிவடையும் நிலையில் இருக்கின்றது. அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தங்கள் கரங்களால் திறந்து வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கோத்தகிரி ஜக்கனார் ஊராட்சியில் அமைந்துள்ள அரவேணு பஜாரில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான ஊராட்சிக்கு சொந்தமான பாதுகாப்பற்ற கட்டிடத்தை அகற்றி பேருந்து நிலையத்துடன் கூடிய வணிக வளாகம் அமைத்து தர பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். குன்னூர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ள தீயணைப்பு நிலையத்தை குன்னூர் தீயணைப்பு நிலையத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்திற்கு மாற்றித் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வீட்டு வசதி துறையை பொறுத்தவரை தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம் மூலமாகவும் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் மூலமாகவும் மேலும் பல சிறப்பு திட்டங்கள் மூலமாகவும் நம் அம்மாவினர் பல லட்சக்கணக்கோரின் சொந்த வீடு கனவை நனவாக்கி வருகிறது. அதுபோல எனது குன்னூர் தொகுதியிலே சுமார் 50 கோடி மதிப்பில் தொகுதிக்கு தந்தமைக்காக நன்றி கூறி கொள்கிறேன். தமிழகத்தில் குடிசைகளற்ற கிராமங்களையும் குடிசை பகுதிகளற்ற நகரங்களையும் உருவாக்க வேண்டும் என்பதே நம் இதய தேவ அம்மாவர்களின் லட்சியமாக இருந்தது. இந்த லட்சிய கனவை நனவாக்க அம்மாவின் அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவது பாராட்டத்தக்கது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வருவாய் ஆய்வாளர் அந்தஸ்தில் உள்ள ஒருவரை உதவியாளராக அரசே நியமனம் செய்து தந்தால் அரசு அலுவலகங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நல்ல தொடர்பை ஏற்படுத்த முடியும் என்பதால் அரசே நியமனம் செய்ய வேண்டிய அன்புடன் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அரசு கொறடா அவர்களுக்கும் மீண்டும் என் நன்றியை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேரவை தலைவர் அவர்களே, மனித வாழ்வின் அடிப்படை ஆதாரம் உணவு, உடை, இருப்பிடம். இன்னும் இருப்பிடத்திற்கு வாழ்வின்றி வாழ்ந்து கொடுக்கின்ற மக்கள். மாணவ துணை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இதய தேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், தமிழகத்தில் எங்கெல்லாம் குடிசை பகுதி இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற நல்ல எண்ணத்தோடு, கொள்கையோடு, குறிக்கோளோடு தொலைநோக்கு திட்டம் 2023 மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்பின்படி கிட்டத்தட்ட 13,65,000 வீடுகள் குடிசை பகுதியில் வீடுகள் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. கண்டறியப்பட்டிருக்கின்ற அந்த குடிசை பகுதி வீடுகளை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு, ஒரு ஸ்லம் ஏரியாவாக இருந்தால் அந்த பகுதியில் இருக்கின்ற வீடுகள் எல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்களுக்கு அந்த பகுதியிலேயே குடியிருக்கிறதுக்கு தகுதியான வீடுகளை, புதிய தொழில்நுட்பத்தினுடைய கூடிய வீடுகளை, தரமான வீடுகளை, உறுதியான வீடுகளை, அடிப்படை வசதிகள் எல்லாம் நிறைந்த வீடுகளை இப்பொழுது நாம் கட்டித்தந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 3,00,000 வீடுகளை கட்டுகின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் 1,76,000 வீடுகள் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கிறது. 2023 முன்னால் இந்த திட்டம் இலக்கை அடையும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த திட்டம் முடிக்கப்பட்டு, வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கைகளுக்கு மணிமகுடம் சூட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நதியோரங்களில் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றி சென்னை மாநகரம் கடற்கரையின் அருகாமையில் ஓரத்தில் இருக்கின்ற பெரிய மாநகரம், மேற்கு பகுதியில் இருக்கின்ற பெய்கின்ற மழை நீரெல்லாம் இங்கே தான் வழிந்து கடலுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. 4 ஆறுகளின் மூலமாக அந்த மழை நீரெல்லாம் செல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கிறது. தேவைக்கு அதிகமாக, அளவுக்கு அதிகமாக மழை பொழிகின்ற காரணத்தினால் சில பகுதிகளில் இவர்கள் ஆக்கிரமிப்பு செய்கின்ற பகுதிகளில், உதாரணத்திற்கு இந்த கால்வாய் 200 மீட்டர் என்று சொன்னால் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு 50 மீட்டர்லேயும் கால்வாய் போயிட்டுருக்கு. மழைக்காலங்களில் மிகப்பெரிய சிரமத்தை அவர்களுக்கும் உருவாகிறது, மற்றவர்களுக்கும் உருவாக்கப்படுகிறது. இவைகள்லாம் தடுப்பதற்காக தான் மாண்புமிகு அம்மாவர்கள் பெரும்பாக்கத்தில் 22,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு நல்ல நிலையில் இருக்கிறது. அத்தனை அடிப்படை வசதிகளுடன் பள்ளிக்கூடங்கள், ரேஷன் கடை, ஆஸ்பத்திரி, இப்படி எல்லாமே அங்கு நிறைவாக கட்டப்பட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு 12,000-13,000 பேர் தான் போயிருக்காங்க.
அவளுக்கு ரெடியாக இருக்குது அந்த வீடு. யாரெல்லாம் தேவை இருக்கின்ற வீடுகள் தேவை இருக்கின்றதற்கு ஒரு ஒரு பகுதியாக நாம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சால்வில் வந்து ஒரு எல்லா இழப்புகளையும் கொடுத்து அவங்க அங்கே போய் சேருவதற்கு 23,000 வரை அவர்களுக்கு தரப்படுகிறது ஒரு வருடத்திற்கு என்ற நிலை ஏற்பட்டு இப்பொழுது படிப்படியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே யாருக்கும் எந்த இடர்பாடும் இல்லாத நிலையில் உறுதியாக நகர குடிசை பகுதிகளற்ற நகரமாக சென்னை மாநகர் உட்பட தமிழகத்தில் இருக்கிற நகராட்சிகள் பேரூராட்சிகள் உருவாக்கப்படும் நிலை உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் திட்டத்திற்கு விதி எண் 110 கீழ் 2012 அரசு ஆணை 82 அதாவது 2008-9-2011 அன்று இந்த அவையிலே 110 விதியின் கீழ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டீர்கள். நந்தனத்திலே அலுவலக வளாகத்தை கட்டி அதை வருகின்ற வருமானத்தை குடிசை மாற்று வாரியத்திற்கு பயன்பட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தீர்கள். அந்த அறிவிப்பு இதுவரையில் செயலாக்கத்திற்கு வரவில்லை. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதற்கு முன்னாலே மாண்புமிகு உறுப்பினர் சேகர்பாபு அவர்கள் நந்தனம் பகுதியில் குடிசை பகுதி மாற்று வாரியம் மூலமாக அலுவலக வளாக அமைத்தல் பற்றி நீங்கள் தான் சொன்னீர்கள் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்னீங்களா தானே அலுவலக வளாகம், அது வந்து 2012 110 விதியினர்கள் மாண்புமிகு இதயம் புரட்சித்துறை அம்மாவில் 8-9-2011 அறிவித்தாங்க. 2011 அறிவித்தாங்க. இத்திட்டத்திற்கான ஒப்புதல் அரசாணை எண் 82 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையினால் 26-3-2012 அரசாணை வெளியிடப்பட்டது. முன்னதாக பொது மற்றும் தனியார் கூட்டு முயற்சியில் இத்திட்டத்தினை நிறைவேற்ற திட்டமிடப்பட்டது. பொது மற்றும் தனியார் முயற்சியின் கீழ் இத்திட்டத்தினை நிறைவேற்றினால் திட்டப்பகுதி அமைந்துள்ள நிலத்தினை மீண்டும் பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படும் என்று அறியப்பட்டது. எனவே இத்திட்டத்தினை நிதி நிறுவனங்களிலிருந்து கடன் பெற்று தமிழ்நாடு குடிசைப்பகுதி மாற்று வாரியத்தால் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டது. இத்திட்ட பிரேரணிக்கு வாரிய ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. நிதி நிறுவனங்களிலிருந்து கடனுதவி பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. திருத்திய நிர்வாக ஒப்புதல் வேண்டி அரசுக்கு கருத்துரை அனுப்பப்பட்டிருக்கிறது. கட்டிடக்கலை வடிவம் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் தாக்கம் பற்றிய மதிப்பீட்டிற்கான ஒப்புதலும் பெறப்பட்டிருக்கிறது. கட்டடத்திற்கான வடிவமைப்புகள் இறுதி செய்யப்பட்டு திட்ட மதிப்பீட்டிற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஒப்பந்த புள்ளிகள் கோர விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கே நகர் திட்டப்பகுதி 1 ஆலப்பாக்கம் பகுதியில் 63 வீட்டுமனை பிரிவுகள் மத்திய வருவாய் பிரிவுக்கு பத்திரிகையிலே 2012 விளம்பரம் கோரப்பட்டது. அதில் 5,000 பேர் விண்ணப்பதாரர்கள் ரூபாய் 2,000 செலுத்தி விண்ணப்பத்தை பெற்றார்கள். முறையாக குழுக்கள் நடைபெற்றது. 63 பேர் பயனாளிகள் அதிலே தேர்வு செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு 30% என்று முதற்கட்டமாக 3,00,000 ரூபாய் இஎம்டி பெறப்பட்டது. அதில் 69 பேர்களில் மாதத்தவணை 49 பேர் செலுத்தி முடிவுற்றது. முடிவுற்ற பிறகும் 2012 தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது முழுவதுமாக 49 பேர் கட்டி முடிக்கப்பட்ட பிறகும் டிடிபி அப்பொருள் வாங்கவில்லை. அந்த இடத்தை இன்னும் நாங்கள் மேம்பாடு அடைய செய்யவில்லை. இது வந்தவுடன் இந்த இடத்தை அந்த பயனாளிகளுக்கு ஒப்படைப்பேன் என்கிறார். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள், இந்த ஆலப்பாக்கம் விஷயத்தை பற்றி ஏற்கனவே இங்கே சொன்னார். அந்த திட்டப்பகுதியில் அருகில் வந்து மயானம் அமைஞ்சிருக்கு 90 மீட்டருக்குள்ளே. அதனால் டிடிசிபியில் வந்து ஒப்புதல் பெறுவதற்கு நடைமுறை சிக்கல்கள் ஏற்கனவே இருக்கின்ற விதிமுறைப்படி நடைமுறை சிக்கல்கள் உள்ளதால் ஒப்புதல் பெறுவதில் காலதாமதமாகிறது. தற்பொழுது பணத்தை திரும்ப பெற விரும்புபவர்கள் வட்டியுடன் பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப பெற விரும்பாதவர்களுக்கு மாற்றிடம் வழங்குகிற சாத்தியக்குறையை ஆராய்ந்து தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லோக் ஆயுக்தா லோக்பால், ஊழலை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அன்றைக்கு அரசு அதிகாரிகள் மற்றவர்கள் தவறு செய்கின்ற பட்சத்தில் நடவடிக்கை எடுப்பதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு மத்திய அரசு அந்த சட்டத்தை கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கின்ற 19 மாநிலங்களிலே அந்த சட்டம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இறுதியாக இந்த மாதம் 10 தேதிக்குள்
அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கைகளை நீங்கள் என்ன எடுத்திருக்கிறீர்கள் என்று தெரியப்படுத்த வேண்டும் என்று. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த லோக் ஆக்தா லோக்பால் சட்டம் மாண்புமிகு சேகர் பாபு அவருடைய விருப்பப்படியே விரைவில் இங்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு மீனவத்துறை அமைச்சர் அவர்கள், லோக்பால் லோக் ஆக்தா ரெண்டு, லோக் ஆயுத்தா 2013 மத்திய சட்டம் இயற்றி அதன் அடிப்படையில் பல மாநிலங்களில் சட்டம் இயற்றியாச்சு. நம்முடைய மாநிலத்தில் 2014 அம்மா வந்து குழு போட்டு அந்த அடிப்படையில் வெவ்வேறு மாநிலங்களில் என்னென்னலாம் வந்தந்த ஷரத்து ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அதை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதையெல்லாம் நாம் வந்து இந்த சட்டத்தில் வந்து கொண்டு வரணும். வருமா வராதா, வருமா வராதா, நிச்சயம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே வரும். வட்டமலை ஓடைக்கரைங்கிற அந்த அணை தலைவர் நல்ல அழகான அணை, அது ஏறத்தாழ 6,000 ஏக்கரா பாசன பதவி பரப்புள்ள பகுதி, எல்லா வசதியும் இருக்குது, தண்ணி மட்டும் இல்லையா. ஆகவே அந்த அணைக்கு புதிய வழிகளை அபராதி யாத்திரையிலிருந்து வேறு ஆதாரங்கள் இருந்து அந்த அணைக்கு நீரை கொண்டு வந்து அந்த பகுதி மக்களின் விவசாயிகளினுடைய வாழ்வு செழிக்க அந்த நீர் புதிய திட்டத்தை தரணும்னு முதல்வரையாக கேட்டுக்கிறேன். சிறப்பு கவனம் எடுத்து எங்களுடைய வெள்ள ஓவில் காங்கயம் நகராட்சி இப்போ முத்தூர் பேரூராட்சி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு தினமும் தண்ணீர் தர வேண்டும் என கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இப்போ வெள்ள ஓவில் 16 வருவாய் கிராமங்களை உள்ளடக்கி ஒரு ஆறை இருக்கார் வருவாய் துறை அமைச்சர் ஐயா அவர்களே, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதற்கு ஒரு அதை பிரித்து 35 கிலோமீட்டர் செல்ல வேண்டிய அந்த பெரிய வருவாய் கிராமத்தை பிரித்து முத்தூரை மையமாக வைத்து ஒரு அலுவலகம் வருவாய் ஆறை அலுவலகம் ஒன்று உருவாக்கணும், ஆறை ஒன்று போடணும் ஐயா கேட்டுக்கேன். அதே மாதிரியே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம்ம வந்து உதவித்தொகை வழங்குறோம், உயர்த்தி தரணும் நம்முடைய எடப்பாடியா. அதே மாதிரி அவங்களுக்கு மருத்துவ உதவி வந்து நமக்கு வழங்குறாங்க, அதில் அவங்க மறைந்த பிறகு அவருடைய துணைவியாருக்கு அந்த மருத்துவ படியில் ஆண்டுக்கு 25,000 இருந்ததில் அவங்க 12,500 கேட்குறாங்க ஐயா. ஆகவே அதையும் நம்முடைய முதல்வர் துணை முதல்வர் ஐயா பரிசீலிக்கிறோம்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் பேரவைத் தலைவர் உள்ளிட்ட அனைவருடைய ஊதியத்தை குறைத்து உடல் உழைப்பு தொழிலாளர்கள், அதாவது உடல் உழைப்பு தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு இணையாக ஊதியத்தை குறைத்து அரசு நடவடிக்கை எடுக்கணும், அதை பற்றி பரிசீலிக்கணும்னு கேட்டுக்கிறியா. மும்முனை மின்சாரம் கேட்குற எல்லா விவசாயிகளுக்கும் அப்போ நம்ம வந்து இப்போ மின்சாரம் மிகை மாநிலமாக நம்ம வந்துட்டோம். இப்போ விவசாயிகள் 5 வருஷம் 10 வருஷம் காத்திருக்காங்க, தட்கல்ல கூட 5 அறிவிச்சிருக்காங்க. இந்த 1-7 3 லட்சம் இல்லை 3,10,000 கூட விவசாயிகள் கட்டிடுவாங்க. எவ்வளவு பேர் தட்கல்ல விவசாய முன்னிணைப்பு கேட்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் காத்திருப்பவர்களிலிருந்து யார் இல்லைன்னு கேட்கின்ற அனைவருக்கும் தடையில்லாமல் மும்முனை மின்சாரத்தை தமிழ்நிலத்தில் வாழுகிற அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் உடனே வழங்கணும்னு ஐயாவை கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஒளிவரிக்கு இப்போ பண்டிகை காலங்களில் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இஸ்லாமிய மதங்களை சார்ந்த இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தெருவுக்கு தெருவு ஒளிவரிக்கு கட்டி குழந்தைகள் படிக்கிறத மாலை நேரத்தில் வீட்டு பாடங்களை படிக்க முடியாமல் டியூஷன் படிக்க முடியாமல் ஆளாளுக்கு எந்த நேரத்திலையும் கட்டுப்பாடு இல்லாமல் இந்த ஒளிவரிக்கையில் கட்டுப்படுத்துறதுக்கு உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும்